தமிழால் இணைந்து தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க வருண் பேசுறேன். இது நம்மளுடைய வலைதளம் திரைமீலர் என்பது. அதாவது முழுக்க முழுக்க தமிழ் மற்றும் தமிழர் வரலாற்றை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு வலைதளமாக நம்மளுடைய திரைமீலர் வலைதளத்தை நீங்க பார்க்கலாம். வாங்க இன்றைய காணொலிக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம தொல்காப்பியை எழுத்ததிகாரத்தில் வரக்கூடிய 11 மற்றும் 12 பாடல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல் வரிகளை படித்து அதற்கான பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ண போகிறோம். இந்த 11 பாடலுக்கான தலைப்பு என்னவாக வரையறை செய்யப்பட்டிருக்குன்னா, தனி மெய்க்கு அளவு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கு. இந்த பாடல் வரி எவ்வாறு வருதுன்னா, மெய்யின் அளவே அறையென முடிவ என்று வருது. மெய்யின் அளவே, அதாவது தனி மெய்க்கான மாத்திரை அளவை பற்றி கூறுகிறார் தொல்காப்பியர். என்ன சொல்கிறார்னா, அறையென முடிவ என்கிறார். மெய்யெழுத்தின் அளவு என்ன என்று கேட்டால் அரை மாத்திரை அளவு என்று கூற வேண்டும். இதுதான் 11 பாடலில் தொல்காப்பியர் நமக்கு சொல்றது. ஆக மெய்யெழுத்துக்களுக்கான கால அளவு மாத்திரை அளவு என்ன என்றால் அரை மாத்திரை அளவு என்பது தெளிவாகிறது. இந்த மாத்திரையை பற்றி பார்த்தோம்னா, ஏற்கனவே போன பாடல்களில் தொல்காப்பியர் மாத்திரைக்கான கால அவகாசத்தை சொல்லியிருப்பார். உதாரணத்திற்கு, கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறு என்று மாத்திரைக்கான கால அவகாசத்தை நிர்ணயிச்சிருப்பார். இதுக்கு நச்சினார்க்கினியர் எவ்வாறு விளக்கம் தரார்னா, நாவுடை பெயரும் தன்மை இருப்பதனால், அதாவது நம் நாக்கு வளையும் தன்மை இருப்பதால் அரை மாத்திரை அளவு கொண்ட மெய்யெழுத்துக்களை நம்மால் தனித்து கூற முடியாது என்கிறார். இந்த தனித்து கூற முடியாது என்பதற்கு பின்னாடி சில தாற்பரியங்கள் இருக்கு. அது என்னன்னா, இந்த அரை மாத்திரை அளவு கொண்ட மெய்யெழுத்துக்களை நம்மால் ஓர் எழுத்து ஒரு மொழியாக பயன்படுத்த முடியாது என்பது தான் அது. உதாரணத்திற்கு, நன்னூலாரின் கூற்றுப்படி தமிழில் கிட்டத்தட்ட 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்கு. ஒரு எழுத்து அது பல பொருள் கொண்டு வருவது. அதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் ஒரு மெய்யெழுத்து கூட இருக்காது. தொல்காப்பியரின் கூற்றுப்படியே அமைஞ்சிருக்கும். ஆக ஆச்சரியத்தை பார்த்தா, நன்னூலாருக்கு கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன் வந்தது தொல்காப்பியம். அது வரையறுத்த வரையறையை தாண்ட 1300 வருடம் கடந்து வந்த நன்னூலாராலையும் முடியல. 2000 கடந்து நம்மளாலையும் தொல்காப்பியர் போட்ட வரையறையை தாண்டி மொழிக்கான வரையறையை உருவாக்க முடியல. அடுத்து 12 பாடல். இந்த 12 பாடலுக்கான தலைப்பு சார்பெழுத்துக்கு அளவு என்று வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் வரி எவ்வாறு வருதுன்னா, அவ்விய நிலையும் ஏனைய மூன்றே என வருது. ஏனைய மூன்றேனா, இதை புரிஞ்சிக்க நாம முதல் சூத்திரத்துக்கு போகணும். அந்த முதல் தொல்காப்பிய பாடல் வரியில என்ன சொல்லியிருப்பார்னா, எழுத்தன படுப அகர முதல் நகர இருவாய் முப்பதென்ப சார்ந்து வரல் மூன்றலங்கடையே என்று சொல்லியிருப்பாரு. அந்த மூன்றலங்கடையே என்பது அதற்கு அடுத்து அவைதாம் குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் அண்ண என்று சொல்லியிருப்பாரு. இந்த மூன்று எழுத்துக்களை பத்தி தான், இந்த மூன்று சார்பெழுத்துக்களை பத்தி தான் இங்க குறிப்பிடுறாங்க. அவ்விய நிலையும் ஏனைய மூன்றே என்று சொல்றாங்க. ஆக இதன் மூலமா தொல்காப்பியர் சார்பெழுத்துக்கான அளவை சொல்றாருன்னு நாம புரிஞ்சிக்கலாம். அதனால தான் அவ்விய நிலையும் ஏனைய மூன்றே என்று சொல்றாரு. மேலும் இந்த சார்பெழுத்துக்களுக்கு முன்னர் சொன்னது போலவே அரை மாத்திரை தான் அளவு என்கிறார். அதனால தான் அவ்விய நிலையும் முன்னர் சொன்னது போலவே என்று சொல்றாரு. அவ்விய நிலையும் ஏனைய மூன்றே என்கிறார். மேலும் இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது. அது என்னன்னா, சார்பெழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்கள் போலவே அரை மாத்திரை அளவு தான் என்பது புரியுது. இதுதான் தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் வரக்கூடிய 11 மற்றும் 12 பாடல் வரிகள். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். மேலும் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இன்னும் இருக்கக்கூடிய தொல்காப்பிய பாடல் வரிகளை படித்து அதற்கான பொருள் உணர முயற்சி செய்யலாம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.